உலகக்கோப்பை 20 ஓவர் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய அணி ஆஸ்திரேலியா சென்றடைந்தது. ஐசிசி நடத்தும் தொடர்களில் சரியாக சோபிக்காத இந்திய அணி உலகக்கோப்பைக்கு எப்படி தயாராகியுள்ளது என்பது குறித்து காண்போம். 2011 உலகக்கோப்பை தொடருக்கு பின் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான தொடர்களில் வெற்றிகளை குவித்து வரும் இந்திய அணி ஐசிசி நடத்தும் போட்டித் தொடர்களில் திணறி வருகிறது. விராட் கோலிக்கு பதிலாக அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மாவை நியமித்த போதிலும் அதே நிலையே நீடிப்பதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்நிலையில் உலகக்கோப்பை 20 ஓவர் தொடருக்கான இந்திய அணி வீரர்கள் ஆஸ்திரேலியா சென்றிருக்கும் நிலையில் வேகப்பந்து வீச்சாளர்களை அணி நிர்வாகம் இறுதி செய்யவில்லை என்று விமர்சனம் எழுந்துள்ளது. அணியின் நட்சத்திர பந்து வீச்சாளர் பும்ரா காயம் காரணமாக விலகியிருக்கும் நிலையில் அவருக்கான மாற்று வீரரை தற்போது வரை அணி நிர்வாகம் அறிவிக்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. இதேபோல் ஆல்ரவுண்டர் பாண்டியா 2 போட்டிகளில் விளையாடினால் 3 போட்டிகளில் ஓய்வெடுத்து வருகிறார். இளம் வேகப்பந்து வீச்சாளர் அஷ்தீப் சிங் அவ்வப்போது சிறிய காயம் காரணமாக அவதிப்பட்டு வருகிறார். ஹர்ஷல் பட்டேலோ தற்போதுதான் காயத்திலிருந்து மீண்டு விளையாடத் தொடங்கியுள்ளார். எனவே பந்து வீச்சுக்கு சாதகமானதாக கருதப்படும் ஆஸ்திரேலிய ஆடுகளங்களில் இந்திய வேகப்பந்து வீச்சாளர்கள் முழு உடல் தகுதியோடு இருப்பார்களா என்ற கேள்வி எழுகிறது. இந்த தொடரில் உள்ள இந்திய பந்து வீச்சாளர்கள் இந்த ஆண்டில் இதுவரை 1 போட்டியில் கூட இணைந்து ஆடியது இல்லை என்ற விமர்சனமும் எழுந்துள்ளது. இருப்பினும் போட்டி தொடங்குவதற்கு முன் உள்ள 6 பயிற்சி ஆட்டங்களை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்புள்ளது. ஆஸ்திரேலியாவில் வந்து எல்லா விக்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பேஸ் இருக்க பவுன்ஸ் இருக்கக்கூடிய விக்கெட்ஸ். ஸோ அதில் வந்து ஒரு 3 சீமர் அட்டாக் கூட போவாங்களா? இப்போ 3 சீமர்ஸ் அப்படின்னா அர்ஷதீப், புவனேஸ்வர் அண்ட் எய்தர் ஆஃப் யாரோ சிராஜ், ஷமி யார் விளாடுறாங்களோ அவங்க அண்ட் 2 ஸ்பின்னர் போவாங்களா? இல்லை சம்டைம்ஸ் இப்போ ஒரு பெரிய கிரவுண்டு மெல்போர்ன் கிரவுண்ட் இல்லைனா சிட்னியில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போது 3 ஸ்பின்னர்ஸ் 2 பேசர்ஸ் இருக்கக்கூடிய அட்டாக் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆஸ்திரேலியாவில் வரும் 22ஆம் தேதி தொடங்கவிருக்கும் உலகக்கோப்பை 20 ஓவர் போட்டி மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார்.